பாஜக தேசிய பொதுச் செயலாளர் ராதாமோகன் தாஸ் அகர்வால் திருச்சியில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கடந்த 9 ஆண்டுகளில் பல நலத்திட்டங்களை மோடி தலைமையிலான பாஜக அரசு செய்துள்ளது. இதுவரை எந்த அரசும் மக்களுக்கு இது போன்ற நன்மைகளை செய்தது கிடையாது. பாஜக அரசுக்கு ஏழைகளே பிரதானம். பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் இந்தியாவில் சுமார் 11.5 கோடி மக்கள் ஏழ்மையில் இருந்து மீண்டுள்ளனர். ஜாதி மதம் என எந்த பாகுபாடும் இன்றி பாஜக அரசு பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மக்களுக்கு முக்கியத்துவம் தருகிறது. 15,000 கோடியில் 11 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகளை மோடி அரசு மக்களுக்கு வழங்கியுள்ளது. 37 லட்சத்திற்கும் அதிகமான ஏழை மக்கள் இலவச கேஸ் சிலிண்டர் பெற்றுள்ளனர். சுபாக்யா யோஜனாவில் தமிழகத்தில் அனைத்து கிராமங்களும் மின்சாரம் பெற்றுள்ளன. இதேபோல் 4.58 லட்சம் தரைக்கடை வியாபாரிகள், சிறு குறு தொழில் செய்வோர் முன்னேற்றத்திற்காக ரூபாய் 588 கோடி நிதி வழங்கியுள்ளது. ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலம் 12,617 கோடியில் 73.76 வீடுகளுக்கு குடிநீர் வசதி பெற்றுள்ளது. விவசாயத்திலும் மருத்துவத்திலும் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டத்தின் மூலம் 1.42 கோடி தமிழர்கள் இலவசமாக தரமான மருத்துவம் பெறுகின்றனர். மேலும் 8,245 ஆரம்ப சுகாதார மையங்கள் கட்டப்பட்டுள்ளது. தமிழக விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக பிஎம் பசல் பீமா யோஜனாவின் மூலம் ரூபாய் 9,008 கோடியில் சுமார் 44 லட்சம் விவசாயிகள் வாழ்க்கை செழித்துள்ளது. மோடி அரசுதான் மதுரையில் எய்ம்ஸ் கட்ட ரூபாய் 1,977 கோடி நிதி ஒதுக்கி உள்ளது. அது மட்டுமின்றி சேலம், மதுரை, தஞ்சாவூர், திருநெல்வேலி போன்ற தமிழக மருத்துவக் கல்லூரிகள் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. நீராதாரம் காக்க பிஎம் மச்சியா சம்பதா யோஜனாவின் மூலம் ரூபாய் 617 கோடியில் 1.80 லட்சம் மீனவர்களின் படகு மற்றும் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. அடையார், கூவம், வைகை, வெண்ணார், காவேரி, தாமிரபரணி போன்ற நீர் ஆதாரங்களான ஆறுகளை தூய்மைப்படுத்த ரூபாய் 908 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. காவிரி கோதாவரி நதியை இணைக்க 64,912 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சென்னை, கோவை, ஈரோடு, மதுரை, சேலம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, நெல்லை, திருப்பூர், திருச்சி, வேலூர் போன்ற மாவட்டங்களில் ரூபாய் 3,189 கோடியில் ஸ்மார்ட் சிட்டி ஆகியுள்ளது. பிஎம் கிராமின் சரக்கு யோஜனாவின் மூலம் 23,531 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை, பெங்களூர் மற்றும் சென்னை விசாகப்பட்டினம் ஆகிய நகரங்களை தொழில் நகரங்களாக மாற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இதில் பாலக்காடும் அடங்கும். திமுகவிற்கு பயம். தமிழகத்தில் அண்ணாமலையின் பாத யாத்திரை பிரம்மாண்டமான வெற்றியை கண்டுள்ளது. இதனால் திமுக அரசுக்கு பாஜக மீது பயம் ஏற்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை ஆதாரங்களுடன் மட்டுமே சோதனை மேற்கொள்கிறது. இதில் எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை. தவறு செய்பவர்கள் அமலாக்கத்துறைக்கு அஞ்சி இது போன்ற புரளிகளை கிளப்புகின்றனர். திருச்சி மலைக்கோட்டைக்கு ரோப் கார் வசதி ஏற்படுத்தி தர வேண்டிய சாத்தியக்கூறுகள் ஆலோசிக்கப்பட்டு விரைவில் அதற்கான அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றார். Not even a single village is there in Tamil Nadu. 100% village are electrified. Because we started a Saubhagya Yosna and we decided that the electricity must reach to each and every village. There were 2,170 villages in Tamil Nadu which had no electricity when Modi ji came. All of them are electrified. All of them. To street vendors, जो क्या कहते हैं तेला को तेला खोमचा स्ट्रीट वेंडर्स ही स्टार्टेड स्कीम ड्यूरिंग कोरोना बिकॉज स्ट्रीट वेंडर्स हैव नो मनी ही सेड आई विल गिव यू 10,000 एट ए वेरी सब्सिडाइज रेट यू लर्न द आर्ट ऑफ डूइंग बिजनेस आई यू अगेन गिव यू 20,000 यू अगेन द लर्न ऑफ द बिजनेस आई विल गिव यू 50,000 अगेन एट सब्सिडाइज रेट लाइक वाइज to 4,58,000 street vendors, he has given 588 crore rupees to street vendors for their financial upliftment. Now, you will be surprised. If I talk of India, there were only 3 crore houses where there was a piped water supply before Modi ji came, and the same holds true here also. He has put 12,617 crore rupees and has given water supply house to 73,76,000 people. 73,76,000 people, and the cost has been 12,617 rupees.
253 lakh self-help groups. He devised a community investment fund. And you will be surprised, he has given 35,511 crore rupees to them. When Modi ji came to the power, what was the Manrega bill? 2015 annual Manrega bill was 4,552 crores. And what is the annual Manrega bill now? Now it is 10,234, a jump of 250%, you can say. This is what he has done in 9 years. I told you the requirement of health. 1,42,00,000 people. Kerala has a, Tamil Nadu, I am in charge of Kerala also, so most of the time Kerala comes to my mind. 1,42,00,000 people are enrolled in Ayushman Bharat. And you will be surprised to know, out of that, 90,50,000 people, they have taken the use of Ayushman Bharat for their treatment. He gives 5 lakh rupees per family per year. That is the condition. Nowhere in the world there is such a scheme. 90 lakh people, more than 90 lakh people in Tamil Nadu, they have taken the advantage of Ayushman Bharat. You must have seen health and wellness center somewhere. There are roughly 8,100 health and wellness center. And I tell you, 24 lakh Tamil people, they have utilized the services of health and wellness center. 24 lakh poor people, they have got their treatment, medical care, investigation, treatment, even including medicine, everything free. He developed a system of Jan Aushadhi Kendra. There are 915 Jan Aushadhi Kendra in Tamil Nadu. If you purchase a paracetamol from the market and purchase a paracetamol from Jan Aushadhi Kendra, there is 6 times difference in the price. Because that is a brand which you purchase and it is a generic drug you purchase. Suppose I want to open a Jan Aushadhi Kendra. If I belong to scheduled caste, if I belong to scheduled tribe, if I belong to any of the OBCs, or if I am a female, the government gives 2 lakh rupees non-refundable free grant. Persons belonging to SC, ST, OBC and female, if they want to open a Jan Aushadhi Kendra, they get 2 lakh rupees grant, so that there is no puji required, investment required. And the minimum benefit which is given is 15%. Now, Kisan Samman Nidhi. 44 lakh farmer families. It's not a small number. These are 44 lakh farmer families, you multiply and then you number, you get 2 crore persons. 44 lakh farmer families, they have availed Kisan Samman Nidhi and the total money paid to them is 9,008 crore rupees. To the people of Tamil Nadu, in Kisan Samman Nidhi, Modi ji has given 9,000 crore and plus 8 crore. Kisan Samman Mandhan Yojana, a pension of 3,000. 1,10,000 people have got them enrolled. The best scheme is the soil health card. When you test the nutritional deficiency of a land, you issue a card. 1,47,00,000 cards have been issued by checking the quality of soil. Every year they have to do it. And that is how, if a properly mixed
fertilizer is used, the earning of a farmer increases by 8 to 10%. Pradhan Mantri Fasal Bima Yojana, you will be shocked to know. 75 lakh, everything is in lakhs. People say you have not done anything, BJP is not doing anything in Tamil Nadu. I am here with the blueprint and I challenge everybody to say it is not correct. 75 lakhs farmers have got themselves registered with Pradhan Mantri Fasal Bima Yojana. That amounts to a sum of 57,000 crore. 57,000 crore. And the premium is not given by a farmer. The premium is given by Honorable Modi ji through his finance ministry. Since it is a fisherman area also, PM Matsya Sampada Yojana for the betterment of fishermen farmers, for creating new ponds, for creating upgradation of fishermen boats, for aquaculture, for fin fish fresh water harvesting, you will be surprised to know he has given 670 crore rupees, 617 crore rupees, and 1,80,000 farmers have benefited out of the scheme. You know fully well, we are constructing one AIIMS in Madurai. The cost of that AIIMS is 1,977 crore rupees. We are giving it. We have no MLA here, we have no MP here. But Tamil Nadu is a part of country. We cannot imagine of not working for Tamil Nadu or Kerala or Andhra or Telangana. They're all Bharat. We belong to Bharat. We are opening an AIIMS in Madurai. And I tell you not only that, for the upliftment of Tanjavur Medical College, upliftment of Tirunelveli Medical College, upliftment of Salem Medical College, and upliftment of Madurai Medical Colleges. 32 super specialty wards have been constructed. In National Health Mission, we have given 11,238 crore rupees to Tamil Nadu. This is all facts.